எல்லாருக்கும் என்னுடைய பாதம் தொட்ட வேண்டிய நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஓடிடிபி வந்துருச்சு, என்ன வந்துச்சு, இது வந்தாச்சு, தியேட்டர்லாம் இனிமேல் கூட்டம் வருமா, கொரோனா இப்படி இல்லாண்டதெல்லாம் தாண்டி, மழை வந்தால் கூட்டம் வருமா, மழையில் கூட்டம் வருமானதெல்லாம் தாண்டி, நல்ல படம் எடுத்தால் என்னைக்கும் கூட்டம் வரும், தியேட்டர் என்றும் ஜோஜேன்னு இருக்குன்றதை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து செத்து கிடக்கிற செல்லெல்லாம் உயிர் பெற்று ஒருத்தரும் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாநாடினுடைய வெற்றி இருந்திருக்குது. உண்மையாகவே அதை வந்து எப்படி சொல்கிறது, மனந்திறந்த நன்றி, மனதிலிருந்து மனதை எடுத்து பாதத்தில் வைத்து தொட்டு சொல்லும் நன்றி அப்படின்னு நான் சொல்லி சொல்லலாம். வேற எதுவும் சொல்லதில் இல்லை, எவ்வளோ சொல்லணும் இல்லை. ஒரு நிறையா வீடியோஸ் பார்த்தேன், அதாவது ட்விட்டரில் எல்லாம் நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அப்புறம் வந்து டைரக்டராகி சம்பாதிச்சு நானே என்னை ப்ரொடியூஸ் பண்ணி நடிகனாகி ஜெயிச்சு திருப்பி தோற்று காணா போய் குழிக்குள்ளே போய் கில்பில் படத்தில் உடச்சிக்கிட்டு அந்த ஹீரோயின் வெளியே வருவாள், அந்த மாதிரி குழியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து இறைவி வந்து ஸ்பைடர் வந்து அப்புறம் மான்ஸ்டர் நெஞ்சம் மரப்பதில் எப்படின்னு ஆண்ட ஒரு நல்ல நல்ல படங்களையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்து இதில் எல்லாத்துலேயும் வெற்றிகள் முன்ன பின்ன முன்ன பின்ன வந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு நல்ல சாலிடான ஒரு வெற்றியாக வெங்கட் பிரபு சார் மூலமாக எனக்கு இறைவன் இதை பிளஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய உண்மையான ஒரு வெற்றி விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்ஏ சூர்யா சொன்ன மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாத்தையும் வந்து கௌரவப்படுத்தி ஒரு மேடையில் நீங்கள் உட்கார வச்சு அந்த வெற்றியை நீங்கள் வந்து கொண்டாடுறங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வெற்றி விழா வந்து கொண்டாடுன்னு சுரேஷ் காமாஜ் சொல்லும்போது நான் சொன்னேன், 25வது நாளைக்கு அப்புறம் நீங்கள் கொண்டாடுங்க, 2வது நாள் 3வது நாள் எதையும் கொண்டாடாதீங்க, 25 நாளைக்கு அப்புறம்தான் உண்மையான வெற்றி நம்மளுக்கே தெரிய வரும். அதனால் வந்து 25 நாள் கழித்த முதல்ல 100வது நாள் நாங்கள்லாம் வரும்போது படம் ஆகும்போது சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து ஒரு ஊரில் மொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேர்த்து 4 ஊரில் 3 ஊரில் படம் போடுவோம். அதனால 175 நாள் 200 நாள் ஓட முடிஞ்சது. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற அத்தனை தியேட்டர்லையும் படம் போடுறதுனால 25வது நாள் அது 25வது நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நிறையா தியேட்டரில் தமிழ்நாட்டில் ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான வெற்றி பெற்ற படத்துக்கு நீங்கள் விழா கொண்டாடுறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் பேசி பழக்கம் இல்லை, இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை எனக்கு என்னை நம்பி கொடுத்த சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுப்பையாவுக்கு எப்படி மேடையில் பேச பெரிய ஒரு அனுபவம் இல்லையே, அதே போல் தான் நமக்கும். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அனைத்து உழைத்த அனைத்துவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு தான் நன்றி, வெங்கட் பிரபுக்கு தம்பியாக பிறந்திருக்கேன், வேறு வழி இல்லை. அவன் எல்லா படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுத்தாகணும். நடிக்க சான்ஸ் கொடுக்கலனா மியூசிக் பண்ண சான்ஸ் தருவான், மியூசிக் பண்ண சான்ஸ் இல்லைனா நடிக்க சான்ஸ் கொடுத்துருவான். ஸோ வெரி ஹாப்பி, வெரி பிளஸ்ட் டு பி இன் திஸ் ஃபேமிலி. யுவன் சங்கர் ராஜா எல்லாம் இன்னும் இட்ஸ் லைக் கடவுள் ஆசீர்வாதம் தான். ஸோ என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப ஹாப்பி. எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 5 வருஷம் அவ்வளோ டென்ஷனில் இருந்தான்னு எனக்கு தெரியும். கோவம் வராதுன்னு சொன்னீங்க, எங்கள் அண்ணன் கோவம் வரும் பயங்கரமாக, அதை எங்கே காட்டுவான்னா எங்கிட்ட தான் காட்டுவான். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அடுத்த படம் கேரக்டர் தியேட்டரில் கிளாப்ஸ் அதெல்லாம் இப்போவே கதை எழுதுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது தெரில. தேங்க்யூ, கடவுளுக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான ஒரு வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்றதுனால, பங்கு கொடுத்ததுனால, இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு படத்தை வாங்கினவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபைனான்சியர்ஸ் இவங்களெல்லாம் மேடையில் ஏற்றி கிரேட் சார், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தான் நன்றி. அந்த நன்றி அது சும்மா, நான் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் அவர் இன்றைக்கி நல்லா நிறையா வந்துருச்சு அவருக்கு, ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ஒன்லி
விஐபிஸ்லாம் கூப்பிட்டு அப்படி ஒரு அப்படி பார்ட்டி கொண்டாடி இருக்கலாம் அவர். பட் அதை விட இதுதான் சார், இதுதான் உண்மையான வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு இது. வாங்கினவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதில்ல, படத்தை வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்றதான் பெரிய விஷயம். இன்றைக்கி அவங்களாம் வந்து சந்தோஷமாக மேடையில் பேசிட்டு போகும்போது ரொம்ப ஒரு பெரிய சாதனை சார். அடுத்து எனக்கு புரியல, இப்படி இவ்வளோ பெரிய ஒரு உண்மையான வெற்றி, வெற்றி நாயகன் இந்த இடத்துல இல்லாத தான் என்னன்னு எனக்கு புரியல. ஷூட்டிங்க என்ன ஷூட்டிங் இருந்தாலும் வந்திருக்கணும் என்னமோ தெரியல. ஏன்னா இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்புமுனை. இந்த சந்தோஷத்தை இங்கே வந்து நம்மளோட அவர் கொண்டாடி இருக்கணும், கஷ்டமாக இருக்கு, அவர் வந்திருக்கணும். சாரி, நான் பாட்டுக்கு உண்மையில் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் சொன்னேன். ஏன்னா இப்படிப்பட்ட வெற்றிகளில் வந்து எவ்வளோ அவரை நம்பி அவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு, அவரை நம்பி அவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காருன்னா அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அந்த கதாநாயகன் இங்கே இருக்கணும். அது என்ன ஷூட்டிங் அது புரியல. அதான் அந்த வெற்றி வந்த உடனே வந்து அப்படி எப்பவுமே இந்த படத்தில் ஷூட்டிங்கில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் வெற்றிக்கு பிறகு இருக்கணும், அப்போதான் இன்னொரு வெற்றி கிடைக்கும். இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகம் தொலைக்காட்சி துறையினர் மற்றும் இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது காலநிலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எப்படி யாரும் எப்படி முடியும்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த இதை வந்து நான் வந்து ஒரு வெற்றி விழான்னு பார்க்காம நன்றி விழாவாக தான் நான் இதை நான் அணுகணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நான் நன்றி சொல்ல நிறைய பேர் கடமைப்பட்டிருக்கேன். அந்த வகையில் நான் முதல்ல வந்து நன்றி சொல்லணும்னா நான் உத்தம் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது யாருமே நம்மளை நம்பி ஒரு உதவி செய்ய முன் வராத போது என்னை நம்பி முதல் முழுசாக உதவி செஞ்ச முன் வந்தவர் உத்தம் சார், திருப்பூர் சுப்பிரமணியன் ரெண்டு பேர் தான். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு துணையாக இருந்தது தம்பி சிம்பு அவர்கள் கூப்பிட்டு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் முடியும்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து சின்ன படங்களாக தயாரிச்சுக்கிட்டு இருந்த தயாரிப்பாளர், என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உங்களால் முடியும்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைச்ச போது என் மேலே அவரை வச்சு இந்த நம்பிக்கைக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் காப்பாற்றிக்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் தயாரிப்பாளர்னு எல்லோரும் முதலும் ஒரு நடிகர் கூப்பிட்டு உங்களால் முடியும் இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு அதாவது ஒரு பொறுப்பை கொடுத்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்து இதை நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னும் போது எனக்கு அங்கே தான் பொறுப்பு ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் அந்த வெங்கட்பா கிட்ட வந்து உண்மையை நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து சுரேஷ் காமாட்சி சார் வந்து பிளாக் டிக்கெட் கம்பெனிக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்தார். இப்போ விஎஸ் ப்ரொடக்ஷன்லாம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிட்டேன் நான். அப்போ நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சந்திச்சு கதை கேட்க போனது வெங்கட் பிரபு சார். அவர் சொன்ன மாதிரி அவர் கம்பெனியில் நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு போயிட்டு அப்புறம் அவரை வந்து டைரக்டராக கொண்டு வந்து போடுவோம்னு சொல்லி பண்ணுவோம். சிம்புக்கு ரொம்ப நாளாகவே வந்து வெங்கட் பிரபுவோட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ நான் அதை கரெக்டாக எடுத்துட்டு நான் சிம்புக்கிட்ட வந்து நான் அதை வந்து தம்பி வெங்கட் பிரபுவை கூப்பிட்றேன் அப்படின்னேன். அவர்கிட்ட ஸ்டோரி இருக்கானே இல்லை கூப்பிட்றேன் வர சொல்கிறேன் பேசுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் லீலா பேலஸில் உட்காந்து மீட் பண்ணி பேசணும். பேசும்போது அவர் சொன்ன லைன் வந்து அவருக்கு முடிச்சுக்கிச்சு. எனக்கு ஒரே டைமில் வந்து ஒரு 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 சப்ஜெக்ட் வந்து சொல்லும் போது எல்லாருக்கும் பிடிக்குதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்படி அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்புவும் உடனே ஓகேன்னாப்ல அவரும் ஓகேன்னாரு. அந்த டைமில் வெங்கட் பிரபுவும் வந்து நான் ஒரு சின்ன தயாரிப்பாளர் இவ்வளோ பெரிய பட்ஜெட் எப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்காம அவர் என்னை நம்பி இறங்கி வந்தார். சார் அவங்களை நம்பி வர்றேன் நீங்கள் பண்ணுங்கம்னா அப்போ அவர்கிட்ட நான் என் ரெண்டு மூணு தடவை என்ற திரும்ப திரும்ப கேட்டார் சார் முடிச்சிடலாமா எனக்கு பயப்படாதீங்க ஷூட்டிங் டேட்டம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தேன். அதே மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அப்போ நீங்கள் எல்லா மீடியாவுக்கு ஒரு சந்தேகம் இல்லை, அப்போ உங்களுக்குள்ளே வந்து எந்த கருத்து மோதலுமே கிடையாது. எனக்கு வெங்கட் பிரபு கருத்து மோதல்ன்றது படைப்புக்காக மட்டும்தான், அந்த குவாலிட்டிக்காக சண்டை போடுவோம். சிம்புவாக இருந்தாலும் நானுவாக இருந்தாலும் ஸ்பாட்டில் வந்து குவாலிட்டிக்காக அடுத்த செகண்ட் வெளியே வந்து அது பொண்டாட்டி புருஷன் சண்டை மாதிரி அடுத்த செகண்டில் அவருக்கு நான் ஃபோன் பண்ணிடுவேன் இல்லை அவர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். அப்படி ஒரு இயல்பாக தான் எங்கள் நட்பு இருந்தது. வர இன்றைக்கி வரைக்கும் வந்து வெங்கட் பிரபு ஜெயிக்கணுன்றதில் என்னை விட சந்தோஷப்படுறது யாருக்க மாட்டேன்.
என்னென்னா வந்து நான் வெங்கட்பூர் விட்டால் இதை வந்து ரிலீஸுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னேன் நான். நீங்கள் வந்து இந்த 4-5 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்கு தெரியும். நான் சிவானங்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதை நீங்கள் எப்படி கேரி அவுட் பண்ணி போகிறீங்கன்றதான் உங்கள் அடுத்து நீங்கள் பாருங்கள். அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அவர் நிகழ்ச்சியாக பேசினார். என்னென்னா வந்து நான் என்னை பொறுத்தளவில் வந்து நான் வந்து வெங்கட்பூ வந்து ஒரு திறமையான இயக்குனர்ன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெங்கட்பூ வந்து பக்கத்தில் உட்காந்து டியூன் பண்ணணும், கரெக்டாக டியூன் பண்ணோம்னா ஒரு மிகச்சிறந்த இயக்குனர்.